ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொலாஸோட இன்ட்ரடக்ஷன் அண்டு இது எப்படி அப்பாச்சி ஸ்பார்க்கோட இன்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொலாஸுங்கிறது ஒரு லைப்ரரி, அது பார்த்திங்கன்னா பேண்டாஸ் மாதிரி இருக்கும். பட் பேண்டாஸ்க்கும் கொலாஸ்க்கு இருக்க வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டாஸ் லைப்ரரி சிங்கிள் மிஷினில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் கொலாஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களால் டேட்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் கொலாஸ் அவ்வளோதான், எல்லாம் ஸ்மாலில் வரும். இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும், பைத்தான் பேக்கேஜ் தான் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஒரு சின்ன ஹேண்ட்ஸனோட இப்போ பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நான் பைஸ்பார்க் ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் கொலாஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7 எக்ஸ்பிரஷன் வித் அனுகோண்டா என்வரான்மெண்ட்டில் கம்பைன் ஆகிறது. ஸ்பார்க் 3 எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம இப்போ கொலாஸோட ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேண்டாஸை க்ரியேட் பண்ணி அதோட ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாமே பார்ப்போம். அதை வந்து கோரிலேட் பண்ணி கொலாஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் பேண்டாஸை ஸ்பீடி. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேண்டாஸில் ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்பீடி டாட் ரீட் அண்ட் ஸ்கோ சிஎஸ்பி. ஃபைல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டேட்டா செட் தான் இந்த ஃபைல். இந்த ரீசெண்ட் ஐபிஎல் 2020 டாப் 100 பிளேயர்ஸோட ஸ்கோர் ரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நாங்கள் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ விண்டோஸில் தான் சும்மா ட்ரையல் ப்ராக்டிஸ்க்காக நான் விண்டோஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு, சும்மா வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாப் 100 ஸ்கோர்ஸோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிளேயருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் கேஎல் ராகுல் இருக்கார், இது அப் டு 12 மேட்சோட ரெக்கார்ட்ஸ். 585 ரன் அப்பொழுது கிடச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் 132, 100 அண்ட் 550 போட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி டாப் 100 இருக்கவங்க மோஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாமே இதில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெக்கார்டிலிருந்து சம் அக்ரிகேஷன் பண்ணுறோம் யூசிங் பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்லி. பேண்டாஸ் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் அங்கே கிரியேட் காலம். ஸோ 100s and 50s டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். வெறும் 100s and 50s மட்டும் வச்சு ஒரு பிளேயர் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இன்ட்டு 50 கரெக்டாக. ஸோ ஹண்ட்ரட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் 100s இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோன்னு தெரியும். அதே மாதிரி 50s இருக்க காலம் இன்ட்டு 50 போட்டோம்னா டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அகைன் நான் பேண்டாஸ் டிடக்ஷன் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100 and 550 போட்டிருக்காரு. ஸோ 250 + 100 = 350 ரெக்கார்ட். இந்த மாதிரி ஒரு டிரைவ் காலம் நான் பேண்டாஸ் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன், இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ இதே ப்ராசஸை நான் கொலாஸ் வச்சு நான் இப்போ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண லைப்ரரியை, இம்போர்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா import databricks dot kolas sks அவ்வளோதான். இப்போ வந்து கொலாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ல இதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிடிக்கு பதிலாக நான் கேஎஸ் போட்டுக்கிறேன். ஸோ பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் ரீட் சிஎஸ்பி தான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. பட் ஆனால் கொலாஸோட கிளாஸ் மூலமாக நான் யூஸ் பண்ணுறப்பேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் வேலிடேட் பண்ணி பார்ப்போம் ரெக்கார்டு எப்படி இருக்குன்ட்டு. யா, சேம் ரெக்கார்ட், ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பேண்டாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ பண்ணுறேன். ஸோ பேண்டாஸில் ஒரு காலம் டிரைவ் பண்ண மாதிரி அதே வந்து நான் கொலாஸ் மூலமாக இப்போ அச்சீவ் பண்ணுறேன்.
So Koalas data frame la 50s na validate panra. Okay. So again, I'm going to check it out. So pathina derived column Koalas lines pandas la panna panni namba pannitom. So ipo vandu pandas ku Koalas ku difference paathnu. So mostly ipodiki vandu single machine la ungala distribute panna mudiyadha and pandas code நீங்க ஸ்பார்க்குக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது Koalas வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட்டில் கொண்டு வர முடியும் வித்தவுட் கோட் சேஞ்சஸ் அதிகமாக உங்களுக்கு கோட் சேஞ்சஸே இருக்காது Koalas யூஸ் பண்ணும்போது ஏன்னா மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுற லைப்ரரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கும் ஸோ அந்த பேண்டாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணி மாற்றிக்க முடியும் ஸோ இப்போ ஒரு Koalas ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி ஸ்பார்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு மெத்தட் கால்டு டூ ஸ்பார்க் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலே கன்வெர்ட் ஆகிடும் இது நான் ஸ்டோர் பண்ணல ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் ஈக்குவல் டு நான் போடுறேன் ஸோ ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் டிஎஃப்ங்கிறது இப்போ ஒரு ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமாக இருக்கும் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கீமா ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் டாட் ஷோ இதெல்லாமே ஸ்பார்க்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன் நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு டேட்டாவோட வந்து ரீசேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் df1 equal to spark underscore df dot repartition into 5 yeah successful maarudhu spark underscore df1 dot cache panni paapom memory management okay adhum pannudhu spark underscore df1 dot count so spark oda ella operation um fast and simple panna mudiyudhu rdda convert panni paakalam டாட் ஆர்டிடி ஆர்டிடி டாட் டேக் ஒரு டூ ரெக்கார்ட் எடுக்கிறேன் ஓகே ஸோ ஆர்டிடியாகவும் கன்வெர்ட் பண்ண முடியுது ஆர்டிடியில் இருக்கிற சில பைப்லைன்ஸ் ஆப்ரேஷன் நம்ம பார்க்கலாம் ஆர்டிடி டாட் Koalas ஓகே Koalas அதில் கிடையாதுன்றது வேற என்னது கவுண்ட் பண்ணி பார்ப்போமா ஸோ ஆர்டிலையும் அதோட ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியுது மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம் ரீபார்ட்டிஷன் ஷப்ளிங் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஆர்டிடி மைக்ரேஷன் பார்த்துட்டோம் ஸோ எல்லாமே பண்ண முடியுது இப்போ ஸ்பார்க்கோட ஃப்ளோ எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸ்பார்க்லேருந்து மறுபடியும் Koalas-க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஸோ புதுசாக ஒரு Koalas நான் க்ரியேட் பண்ணுறேன் நியூ டிஎஃப் ஈக்குவல் டு ஸ்பார்க் அண்டர் ஸ்கோர் டிஎஃப் டாட் டூ அண்டர் ஸ்கோர் Koalas அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் Koalas டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் யாரெல்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஸ்பார்க் மைக்ரேஷனுக்கு வந்து Koalas ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சிம்பிளிஃபைடாகவும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகே தட்ஸ் இட் ஃப்ரெண்ட் ஸோ அனதர் ஒன் வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் குவாலிட்டி தேங்க்யூ